வணக்கம், மூகேர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம கடலுக்கு வந்துட்டு நம்ம கரை திரும்பும்போது சமைச்ச ஒரு சமையலையும், அதோடு நம்ம வந்து இன்றைக்கி வலையை இழுக்கும் போதே நம்மளுக்கு வந்து வலையில் வந்த மீனையும், குறிப்பாக இன்றைக்கி ஒரு மீனை பற்றி சொல்கிறேன். இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு மீன் தான். இந்த மீனை வந்து பார்த்து கவனமாக வாங்க. அது மாதிரிக்காக நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சங்கையும் உங்களுக்கு காமிக்க போகிறோம். அந்த சங்குமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சங்கு வந்து அதிகபட்சமாக அழகு பொருட்களுக்கு கடையில் விற்பாங்க. அந்த சங்கையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வீடியோ முழுசாக பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் அந்த சங்கு. இது வந்து சங்கு மாதிரி பெருசாக இல்லை, நினச்சிடாதே. இது சங்கு வகையை சேர்ந்தது தான். ஆனால் இதில் வந்து சதையோடு இருக்கும்போது இது நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்போ வந்து அதில் சதை இல்லை. சதை இல்லாமல் இருக்கிறதுனால அதில் வந்து வந்து பூச்சி குடியேறிட்டு, எப்போவுமே வந்து சதை இல்லாத ஒரு சங்கு கடலுக்குள்ளே கிடந்தால் அதில் எப்போவுமே பூச்சி இருக்கும். இது வந்து நம்ம அதிகபட்சமாக அழகு பொருளுக்கு நிறைய இடங்களில் நீங்கள் வாங்கக்கூட பார்த்துருக்கலாம். அழகு பொருள் கடைகளில் சங்கு எல்லாம் விற்பாங்க, அந்த கடைகளில் அதிகபட்சமாக இருக்கும் இது. இப்போ வந்து நம்மளுக்கு அதில் ஒரு உயிரினம் இருக்கிறதுனால நம்ம எடுத்து அதை மறுபடியும் கடலில் தான் விட போகிறோம். நம்ம பார்க்க போகிற மீன் இன்றைக்கி இந்த மீன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து வந்து நம்ம பகுதியில் மீனவர்கள் எல்லாருமே இதை வந்து ரோமியோ மீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சங்கை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரெண்டு பக்கமே ரொம்ப கூர்மையாக இருக்கும். அழகு பொருள் கடைகளில் அதிகமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து அந்த சங்கு விற்கிற கடைகளில் பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த சங்கை பார்த்துருக்க முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து அது எதுவுமே பயன்படாதனால மறுபடியும் கடலில் போட்டுட்டோம். இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்க இந்த மீனை பாருங்கள். இது வந்து அதிகபட்சமாக மக்கள் வந்து விரும்பி எல்லாருமே சாப்பிட்ற ஒரு மீன் தான். நம்ம கடற்கரை பகுதியில் கூட நண்பர்கள் வந்தாங்கன்னா இந்த மீனை வந்து அதிகமாக கேட்டு வாங்குவாங்க. நம்மக்கிட்டே கூட நிறையா நண்பர்கள் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இது என்ன மீனுனா, இந்த மீன் வந்து நம்ம பகுதியில் ரோமியான்னு சொல்லுவோம். அதிகபட்சமாக எல்லா மக்களுமே வந்து இது சங்கரா மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த மீன் வந்து இந்த பகுதிகளில், கொஞ்சம் ஆழமான பகுதிகளில் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் இந்த மீன்கள். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இந்த மீன்கள் வந்து வரிசையாக கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து நல்ல விலைக்கு போகும். அதிகமாக வந்து விசைப்படகுகள் கடலுக்கு போகாமல் இருக்குமே, அந்த நேரங்கள்லாம் ரொம்ப விலைக்கு வாங்குவாங்க வியாபாரிகள். இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக வாங்குவாங்க. இருந்தாலுமே எப்போவுமே நல்ல விலைக்கு விற்கிற மீன்னா இந்த மீன் வந்து ஒரு நல்ல அழகான ஒரு மீன், நல்ல விலைக்கு எப்போவுமே விற்கிற மீன். இப்போ நம்ம வலையை வாங்கிட்டு கரையை திரும்பிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த மீன் தான் குறிப்பிட்டு நம்ம சமைக்கலை. மீன்களை பாருங்கள், நம்ம எல்லா மீன்களையும் கலந்து இன்றைக்கி எடுத்துருக்கோம். கட்டா மீன், கும்ளா மீன், காரா, அதுக்கப்புறம் இந்த ஒரு பூச்சிரால், பெரிய பூச்சிரால் ஒன்று, இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா அவிக்கத்தான் போகிறோம். எல்லாத்தையும் வெட்டி எடுத்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவிக்க போகிறோம். இப்போ நம்ம வெட்டுற மீனை பாருங்கள். இந்த மீன் வந்து கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கிற மீன். இது வந்து குழந்தைகள் வந்து சாப்பிட முடியாது கட்டாயமாக. இந்த மீன்கள் வந்து எப்போவுமே முள் ரொம்ப இருக்கும், ஆனால் சுவை வந்து கூட இருக்கும். பொதுவாகவே எந்த மீன்களில் முள் அதிகம் இருக்கோ அந்த மீன் வந்து சுவையும் அதிகமாக இருக்கும். எப்போவுமே அப்படி தான். நீங்கள் இந்த முள் மீன்களை நம்ம பெரியவர்களுக்கு வந்து பார்த்து சாப்பிட்றலாம், ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே கவனமாக கொடுக்கணும். இந்த மீன் வந்து சுவை வந்து உண்மையிலேயே சும்மா சூப்பராக இருந்துச்சு, ஆனால் வந்து முள் ரொம்ப தான் அதிகம்.
இந்த பூச்சிராடில் சில பகுதிகள் வந்து கொஞ்சம் கூர்மையாக இருக்கும், அதாவது நம்ம கையிலையோ கையில் நம்ம தொடும்போது நம்ம கையில் வந்து குத்துற மாதிரி இருக்கும். அதனால் அந்த பகுதிகளை மட்டும் நம்ம வந்து வெட்டிக்கிட்டு இருக்கோம். வெட்டிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி போட்டு நம்ம சமைக்கலாம். நல்லா அருமையாக இருக்கும். இதை வந்து நம்ம வரட்டுனாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம இப்படி இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப அருமையாக இருக்கும். குழம்புக்கு கூட வச்சு நம்ம சாப்பிட்ருக்கோம். இது வந்து நல்லா சுவையாக இருக்கிற ஒரு இறால் தான், பூச்சி இறால் தான் இது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வெட்டுற மீன் வந்து கட்டா மீன். இதுவுமே நம்ம அவிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பொதுவாகவே கட்டா மீன் வந்து அவிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மீன். இப்போ நம்ம வெட்டுற மீன் என்ன மீன்னா, இது வந்து ஆழ்கடல் முரல் மீன் சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து பார்க்குறதுக்கு இந்த மீன் வந்து முரல் மாதிரியே இருக்கும். ஆழ்கடல் பகுதியில் நம்ம வந்து வளவிடும் போது அதிகமாக வந்து நம்மளுக்கு இந்த மீன் வந்து வரும். நம்ம இதை வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓரளவு நார்மலாக நல்ல சுவையாக இருக்கும். அதனால் இந்த மீனை நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். கிட்டத்தட்ட முரல் டேஸ்ட்லேயும் இருக்கும்னு சொல்லலாம். எப்போவுமே நம்ம வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் தேவை. ஒரு ஆள் நம்ம சமைச்சாலுமே ஒரு ஆள் வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு தேவை. இன்றைக்கி வந்து வேலை அதிகம் இருந்தனால நம்ம வந்து படகுக்குள்ளே சமைக்கிறத நம்ம எடுக்க முடியல. சும்மா நம்ம அதனால் ஈஸியாகவே சமைக்கணும்னு சொல்கிறக்காண்டி மஞ்சள் பொடி போட்டு ரெண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சும்மா அவிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு மீனை. இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்க பாருங்க. நம்ம வேலை அதிகமாக இருக்கிற நேரத்தில் வேறு வழி இல்லை, நம்ம இப்படி தான் நம்ம சமைச்சு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கடல் மேலே பொறுத்த மட்டும் நம்ம ஒரு நாளைக்கு நல்லா சுவையாகவும் சாப்பிட முடியும், ஒரு நாளில் இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கடல் மேலே வரும்போது ஒவ்வொரு நாளும் புதுவிதமான ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறத வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கேன். இதுவரைக்கும் வீடியோவை முழுசாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்தன கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் முத முதல்ல பார்க்குறீங்களா, நம்மளுக்கு ஒரு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா கரை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கோம். நல்லா பாய் எல்லாமே பயன்படுத்தி தான் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி, வணக்கம்.